ನ್ಯಾಯರ ಮಾಡ ನಕರ ಮಾಡಿ ಕೆಡ್ತು ಮಾರಿ ಸುಮಾರಿಂದ ಏನ ಸೊಳಿಬಿಟ್ಟಾನ. ವಂಡಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ ಮಾಡಿದ್ನಾ? டேய் 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 ஒரு அஞ்சு நிமிஷம்டா வந்துறேன்டா. ஆ வண்டி விட்டுட்டு இரு இரு நான் வந்துற வந்துட்டேன். ஆனால் ஸ்டார்ட் டேய் அதை ஏன்டா கழுற? அடா இதானங்க வேலை. டேய் அந்த வண்டி கார்பரேட்டர் வேலைடா, ஏன்டா அதை கழுறா? அடா இப்போதானே கழுட்ட சொன்னீங்க. ஏன்டா காலங்காத்தால டென்ஷன் பண்ணுறீங்க, புரியுதாடா உனக்கு? இதை கழுறா. நான் என்னப்பா புது வண்டியா? ஆமா பிரகாஷ், நியூ ஜாப் நியூ பைக், டிவிஎஸ் ரேடியான் இப்போதான் எடுத்திருக்கேன். எப்படி பரவாயில்லையா? ஏ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா, பாரு எப்படி இருக்கு பாரு, லுக் எப்படி. பரவாயில்ல நல்லா இருக்குதா? எங்கப்பா டவுனுக்கா? டவுனுக்கு தான் போகிறேன். போகிற வழியில் அந்த பார்சல் கொடுக்குற கடையில் கொடுத்துறியா? குடு குடு ஏற்றிக்கலாம் குடு. சரி அப்போ நம்ம பொடினி அப்படியே அந்த முக்கில் இறக்கி விட்றேன். ரைட் 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 ரைட். ஆர் சாம்னோட வண்டி சர்வீஸ் எடுத்து நல்லா தள்ளி உட்கார, அவ்வளோ இடம் இருக்குல்ல. இடத்துல பார்த்து வரட்டுமா? நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக போகணும்ண்ணா. மேலே விடுங்க. நான் மேலே ஏற்றிட்டுண்ணா. என்னாச்சுங்க? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கண்ணா. ஒன்றா தானே தெரியும். அண்ணா நீங்கள் வண்டி கூட பார்த்து வைங்க, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். பத்து நிமிஷம் வேலை தான் இருங்க, முடிச்சு கொடுக்குறேன். எதுக்கு ரெண்டு நடை நடக்கிறீங்க? நான் பார்த்தல்லாண்ணா. சாப்பிட்டு வந்துடுறேங்க. டேய் தம்பி தம்பி, அவர் என்னடா ரெடி பண்ணாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு? அப்புறம் அவரை நம்பி வண்டி கொடுத்தீங்கன்னா? சரி எப்பதான் வருவாரு? சாப்பிட்டு லேத்துக்கு போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு தாங்க வருவாரு. வேணா ஒன்று பண்ணலாம், 50 ரூபா கொடுங்க, தரமா பண்ணி கொடுக்குறேன். அவரே வரு. அப்ப என்னமோ பண்ணுங்க, உங்க இஷ்டம். சொல்றா அடுத்த வண்டி நம்மளுதான்டா. அப்படிதான்டா காலையில இருந்து ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நான் நம்பல. டேய் உன் அண்ணன் வருவாரா இல்லையாடா? வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. டேய் இன்னும்மாடா அந்த எக்ஸல் வச்சுட்டு கொண்டிருக்க நீ? வண்டி வேலை அந்த மாதிரிங்கண்ணா. என்னடா வேலை? ஆனா நான் வண்டி காலையில எடுத்துக்கலாம். எது காலையிலயா? நோ வரத்தான நானும் சொல்லிட்டு இருந்தேன், நீ தானே 10 நிமிஷத்துல தர, 10 நிமிஷத்துல தர. என்ன நோ, எனக்கு இப்ப நீ வண்டி ரெடி பண்ணி தரணும், எனக்கு வேணும். காலையில இருந்து டவுன்ல வேலை, நான் ஒத்தால சுத்துறேன்னா பொடி இப்பதான் பழகுறான், புரிஞ்சுக்கணும் பிளீஸ்ண்ணா. டேய் வண்டி எடுத்து உள்ளேத்திரா, கடையை மூட வேண்டாமா? Come on, yeah, come on. It's like that. It's like that. Work it just a little bit. Yeah, work it just a little bit. It's like that. Work it just a little bit. வண்டியும் என்ன வண்டியில போயிட்டு இருக்கிற கடையில் தான் நின்றுட்டு இருக்கிறேங்க. ஏப்பா என்னப்பா இப்போ தான் என்னை தாண்டி கிராஸ் பண்ணி போனா? நம்பிக்கையில் நீங்க வந்து கடையில் வந்து பஸ் ஏறி பாருங்க சார். என்ன பிரகாஷ் நீ? பிரகாஷ் சார் சொல்லுங்க. ஆனா வண்டி என்ன சர்வீஸ் விட்டுனா தினம் வாடகை வண்டி விட்டுனாப்பா? ஏங்க என்னாச்சு? ஆனா என்ன வண்டியில் 2-3 ஏறி போயிருக்காங்க வண்டியில? சார் இல்லீங்க, நம்ம வண்டி நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கு. பாத்தங்கற அப்ப என்ன? நான் பாத்தங்கறேன். நீங்க வேணா பஸ் ஏறி வந்து நம்ம கடையில பாருங்க சார், வண்டி இங்க தான் நின்னுட்டு இருக்கு. ஏம்பா பிரகாஷ் சார், உங்கட்ட வண்டி உடம்ப என்ன சொல்லி விட்டானே? வண்டி யாரு கிட்ட குடுக்கறன்னு சொன்னல? ஊர்ல எவனானே வண்டி போயிட்டு இருக்கறா? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, மூணு பேர் வண்டி ஏறி போயிட்டு இருக்கானுங்க. அது எப்படிங்க சார் உங்க வண்டி யாரோ ஓட்ட முடியே?
அதெல்லாம் யார் ஓட்டலிங்க? நீங்கள் வந்தது வராமல் எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் என்ற கண்ணால் பார்த்து பொய்யா? அப்போ வேலை செஞ்சு நான் போயிங்களா? என் வண்டி, என் வண்டி இப்போ காட்டு பார்க்கலாம். பையன் டெஸ்ட் டிரைவ் இருக்கிறானுங்க, வந்துடுவானுங்க. டெஸ்ட் டிரைவா? எப்போ வண்டி ஓட்டுவானா? ஓட தெரியுமா உனக்கு? நம்ம ஓடிந்தானுங்க, அதெல்லாம் நல்லா ஓட்டுவானுங்க. 40 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்ட மாட்டானே. 30 கம்மியாக தாங்க சார் போக சொல்லியிருக்கிறத, வந்துடுவானுங்க. இதை வரான் பாருங்க. ஓ, அட கூறு கட்டவனே. ஏண்டா வேகமா ஓட்டுற? விடுங்க சார், ரெடி பண்ணிக்கலாம், விடுங்க. வாசாமி, எங்க ரொம்ப நாள் ஆளையே காணோம். ஆமாங்க, ஒரே வேலைங்க. வண்டி இடையில அடைக்குதுங்கண்ணா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுங்க. ஏன், என்னாச்சு? தெரியல, நான் இடையில அப்படி ஆகியா? நைட்டு பார்த்து வைக்கிற, விட்டுட்டு போ சாமி. நைட்டா? அன்னைக்கு மாதிரி நிக்க வச்சு வளர்த்துறாதீங்க சரியா? இல்ல இல்ல இல்ல, பார்த்து வைக்கிறோம். அண்ணா மீன் பேசுறேன். சொல்லு சாமி. அந்த வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன், சரியாயிருச்சா? ரெடி ஆயிருச்சு சாமி, நைட்டு வந்து எடுத்துக்கோ. ஆனா உண்மையில ரெடி ஆயிருச்சு, அப்புறம் வந்து நிக்க வச்சுக்கப்புறம் வேலை பார்க்க கூடாது. இல்ல இல்ல சாமி, வண்டி பக்கா ரெடி ஆயிருச்சு, பொடின்னு இருப்பா, வந்து எடுத்துக்க, நான் வெளியில இருக்கிறேன். சரிண்ணா, சரி, நான் வந்துறேன், வந்துறேன். ஓ சரி. வண்டி ரெடியா? ஆ, வண்டி ரெடி ஆயிருச்சு. சரி சொல்லு, எடுத்துக்கிறேன். ஆ, எடுத்துக்கங்க. ஒரு வேளை நன்னண்ட கொடுத்தா ரெண்டு வேளை வச்சிட்டாரு, என்ன பண்றது? பிரகாஷ் சொல்லுப்பா, தம்பி வண்டி கம்ப்ளைண்ட், நடு ரோட்ல நின்றுனா என்னன்னு பாரு. சரிப்பா. ஏன் ஜாமி, என்னாச்சு? வண்டி அடைக்குதுன்னு விட்டா அப்படியே இருக்குதுங்கண்ணா, போதா குறைக்கு ஹெட்லைட் வேற எடுக்க மாட்டேங்குது. அடைக்குதா? அந்த வண்டி கிணத்துல வேலை செஞ்ச? இது வந்து ஆயில் கம்ப்ளைண்ட்டுங்கண்ணா. ஆயில் மாத்தி விட்டுங்க, பிரேக் ஷூ மாத்தி விட்டுங்க, ஹெட்லைட் பார்த்து விட்டனுங்க. டேய், அது வேற வண்டிடா. அப்ப அந்த வண்டிக்கு என்னடா ஒண்ணு? கார்பரேட்டர் கிளீன் பண்ணி விட்டுங்க, ஜெட்டு மாத்தி விட்டனுங்க. ஏன்டா அப்படி மாத்தி மாத்தி வேலை செய்யற? ஏனானோ நான் என்ன தங்க மண்ணட்டி வேணா வச்சு, நான் என்ன வேலை வாக்கிட்டு சொல்லு. ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா நீ, உடுசாமி நான் பாத்துக்க. மாத்தி விட்டு வீட்டுக்கு போன நானு. டேய், நீ போடா, போய் எல்லாம் எடுத்து போயிடா. வீட்டுல விசேஷம், பஞ்சர் ஓட்ட மட்டும் தான் போவே முடியும்ண்ணா சீக்கிரமா டைமுக்கு. சார், நான் கஷ்டம், நான் 2 கிலோமீட்டரா தள்ளிட்டு வரேங்கண்ணா, ஒரு கடையுமே இல்லீங்கண்ணா. ஏன்னா அக்கப்போர் பண்றீங்க, ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுவீங்களா? பரவாயில்லைங்கண்ணா, வாங்க வெயிட் பண்ணுங்க, போங்க. ஆ சரிண்ணா. பஞ்சருங்களா? ஆமாங்க, பஞ்சர் போட முடியுமா? அப்புறம் பிச்சோடு கடை எதுக்கு இருக்குதுங்க, எடுத்து உள்ளுடுங்க. ஆ ஓகே. ஏ புடி, அந்த பஞ்சர் கிட்டுறா. எது பொடிங்களா? நோ, பொடி கிடின்ட்லாம் இருக்காதீங்கண்ணா, காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கேன், தெரியும்ல. நீ நம்மளை டென்ஷன் பண்ணாதரா, அது என்ன? நீ உங்களை ஒன்றும் டென்ஷன் பண்ணலண்ணா, வேலை இருக்குண்ணா, ஒரு டைம் எடுத்து செய்யுங்க. இல்லை இல்லை, வாய் தான் உனக்கு. எடுத்துட்டு அந்த வண்டி மாட்டி விடு, பேசன மாட்டி விடு, அந்த புள்ள முன்னாடி அசிங்கப்படுத்துறாப்லயே.
ஒரு 15 முடிச்சுக்கலாங்கண்ணா. 18 ஒரு ரூபா குறைக்க மாட்டேன். என்னங்கண்ணா 18-க்கு 15 ஒரு 3 ரூபா தானே. இங்கே வேறு தம்பி, நீயே வேறு இன்ஜின்லாம் கண்டிஷனாக வச்சுக்கிறேன். இன்ஜினுங்க அதனால தானே உங்ககிட்ட வந்துருக்கேன். இங்கே வேறு இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டான். ஆமாம், வாமா அப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு போடா அப்படின்னா, சரி நம்ம ஊருக்காரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போகலான் இருந்தோம். வேறு வீட்டில் எப்படி சொன்னால் எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவன் வண்டியை போய் பாரு. அவன் வண்டி அண்ணா, நீங்கள் 18 சொல்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் குறைச்சி கீழே வாங்கண்ணா. நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்காப்ல, அவர் வரட்டும் வந்து வண்டியை பார்க்கணும். உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ரேட்டில் நம்ம முடிச்சுக்கலாம். யார் வேணால் வரட்டும், வண்டி ஓட்டி பார்க்கட்டும், நியாயமான ரேட்னு போய் அதுக்கே கொடுத்துட்றேன். வண்டி ஒன்று ஃப்ரெண்டுக்கு ஒன்று பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். பார்ட்டி வந்துட்டாங்களா? ஆமாம், நீங்கள் வந்தால் பார்த்துடலாண்ணே. சரி சரி, தவி அஞ்சே நிமிஷத்தில் வர வராரு. வரட்டு வரட்டு வரட்டு. ஆ சரி, போகிறேன். அவர் கூப்பிட்றேன். அண்ணே தம்பி சொல்லுப்பா. அண்ணா எங்கண்ணே, அரை மணி நேரம் ஆச்சுண்ணே. இந்த வண்டப்பா வண்டப்பா அஞ்சே நிமிஷப்பா வண்டப்பா. அதானே முன்னாடியே சொன்னேன். ஆ சரிண்ணே சரி. ஆ வண்டாண்ணே, ஒரு 5 நிமிஷண்ணே, வண்டி வந்துருச்சாண்ணே. அண்ணா தம்பி, இதை வண்டப்பா, அது 5 நிமிஷம். அண்ணா வண்டாரா வண்டாரா, அந்த அங்கே தான் நிற்கிறார். இந்த பேசிட்டு இருக்காரு. இங்க இந்த வண்டாருண்ணே, இந்த 2 நிமிஷம் தான் கேரேஜில் வண்டி வந்துருச்சாண்ணே. நீ இப்படித்தான் ஒரு மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கிற, நான் கிளம்புறேன். ஆனால் இல்லை வந்தாரமாண்ணே, அதுக்குள்ளே கேரேஜில் வண்டி வந்துருச்சுன்னு திருப்பி போயிட்டாருண்ணே. ஒரு 2 நிமிஷம் இருக்கு, திருப்பி வந்துருவாரு. பிரகாஷ், நம்மவே செகண்ட் ஹேண்ட்ல வண்டி ஒன்று பார்த்து கொடுன்னு கூப்பிட்டான். பார்ட்டி நிற்குதாமா போலான்னு பார்த்தா ஃபோன் வேறு சுவிச் ஆஃப் ஆகி போச்சு. எங்கே நிற்கிறானுங்க தெரியல. என்ன பண்ணுறது? என்ன உனக்கு சார்ஜ் பண்ணுமா? ஆமாம், கூட கூட. ஏன் அட, நம்ம வண்டியில் சார்ஜர் இருக்குல்ல? வண்டியில் சார்ஜரா? ஆமாம், ஏதோ ஆத்திர அவசியத்துக்கு தான் சார்ஜரோடு வச்சுருக்காங்க. ஆ, ஃபோன் பேசிட்டு கிளம்பு. கொடு கொடு. ஆ தமிழ், எங்கே தமிழ்? அது அங்கே இருக்க வந்து விட்டான். அண்ணா வந்துட்டார்ண்ணே. சாரி தம்பி, கொஞ்சம் எஸ்ஐடி சர்வீஸ்க்கு வந்துச்சு, பரவாயில்ல, லேட் ஆகிடுச்சு. இதானே வண்டி பாருங்க, வண்டி பாருங்க. எத்தனை ஓனர் இருங்க? சிங்கிள் ஓனர் நான் தான். 40 ஓடிடுச்சுங்க. டயர் பின்னாடி ஆஃப் கண்டிஷனு. ஓட்டி பார்க்கலாங்களா? ஓடி பாருங்க. ஏய், என்னப்பா வண்டி இப்படி ஓட்டுறாரு? வண்டி நல்லா இருக்குது தம்பி, தப்பு இல்லை. டயர் பின்னாடி மாற்றி ஒரு சர்வீஸ் பண்ணால் போகுது. அந்த ரேட்டு ரேட்டை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். எவ்வளோக்கு முடிக்கல? நான் ரேட்டை பற்றி நான் பேசிக்கிறேன். என் பொறுப்பில் விட்டுருங்க. ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் தான் கொடுங்க, பேசிக்கலாம். சார் இந்தாங்க அட்வான்ஸ் பிடிங்க. அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம், ரேட்டை பேசுங்க. முதல்ல ரேட்டு பேசிக்கலாம், விடுங்க, என்னத்தை போய்ங்க. உங்களுக்கு நட்டம் 25 அதிகமா எடுத்தா பசங்களுக்கு நட்டம். 25 பண்ணிக்கிறேன். முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலைல 10 மணிக்கு நல்ல நேரம், பாக்கி 24,000 வந்துருங்க. தமிழே, வண்டி நம்ம கடையில் சர்வீஸ் விட்டுருங்க, நல்லா ரெடி பண்ணி கொடுத்துறோம். பக்கவா வரட்டுமா? ஒரு நிமிஷம் கீழே இருங்க. ஏப்பா என்ன, எவ்வளோண்ணா? 25 ரூபாப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நக்கலைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் டிவிஎஸ் ராடியான் பைக் நீங்கள் வாங்கணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நியர்பையில் இருக்க டிவிஎஸ் ஷோரூமை போய் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. டேய் என்னடா பண்ற?